துலாம் ராசிக்கான ஆகஸ்ட் மாத பலன்களில் நம்ம பார்க்குறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது துலாம் ராசிக்குமே. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய திடமான முடிவுகள் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். ஒரு நல் வழியை நீங்கள் இப்போ தேர்ந்தெடுத்துட்டு இருக்க, அதாவது இப்போ ஒரு முடிவு யோசிச்சிட்ருப்பீங்க, அந்த முடிவானது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய முடிவாக இருந்துக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் சரியான பாதையில் நீங்கள் சரியான சிந்தனை ஓட்டத்தில் தான் இருக்கீங்கன்றதையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பல மாற்றங்கள், ஒரு பல ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் ஆக போகுது. ஸோ இந்த மாதம் குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்பாங்க, ஒரு நிறைவு அவங்க வாழ்க்கையில் இருக்கும். பட் என்ன தான் சந்தோஷம் இருந்தாலும், என்ன தான் நிறைவு இருந்தாலும், கையில் வந்து பணம் நிறைய இருந்தாலும் சரி, அவங்க மனசில் ஏதோ ஒரு ஏக்கம் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. அது வந்து பெருசாக எடுத்துக்காமல் தூர தூக்கி போடுறது அந்தந்த பெண்களோட கையில் இருக்குன்றதையும் நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். பட் அதை தவிர்த்து இன்னும் அதிகபட்சம் உங்களுக்கு வந்து இந்த ஆகஸ்ட்லேருந்து அதிகபட்சம் ஒரு 3 மாதங்களுக்குள்ளே, ஒரு 4 மாதங்களுக்குள்ளே ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல அதிர்ஷ்டமான விஷயங்கள்லாம் உங்களை நோக்கி வரப்போகுது. வர்றதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் பெண்களுக்கும் சரி, பெண்கள் மூலம் ஆண்களுக்கும் சரி, நல்ல பயன்கள் கிடைக்கப்போகுது. ஸோ உங்கள் மனைவி கையால் இந்த மாதம், இல்லை கல்யாணமே ஆகலை அப்படின்னு கேட்டால், உங்கள் அம்மா கையால் இருந்து இந்த மாதம் நீங்கள் வந்து வெளியே போகும்போது பணம் அவங்க கைகளால் நீங்கள் வாங்கிட்டு வெளியே போகிறது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் நல்ல பலன்களையும் ஏற்படுத்தி தரும். போகிற காரியம் ஜெயத்தை ஏற்படுத்தும். இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு எலுமிச்சம்பழம் உங்கள் கூடவே நீங்கள் வச்சுக்கிறது இன்னும் இன்னும் அதிர்ஷ்டமான ஒரு லைஃப்பை வந்து நோக்கி உங்களுக்கு நகர்த்தி கொடுக்குதுன்றதையும் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதம் வந்து உங்களுக்கு வேலை பளு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணுற அளவுக்குலாம் இருக்காது. ஓரளவுக்கு கொஞ்சம் மூச்சு விட முடியும், ரிலாக்ஸாக இருக்கும், அப்பாடி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸ் மோடு உங்களுக்கு கிடைக்கும் தாராளமாக. ஸோ ரிலாக்ஸ் மோடு இருக்கிறனால உங்களோட மனமும் வந்து சமநிலையில் தான் இருக்கும். பெரிய அளவுக்கு மனம் சார்ந்த எந்த ஒரு பாதிப்புகள் எதுவுமே கிடையாது, ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் உங்களுக்கான ஒரு ஒரு நல்ல ஒரு லீடாகவோ இல்லை நல்ல ஒரு கைடாகவோ இருக்காங்க. ஸோ இந்த மாதம் நீங்கள் பெண்களை, உங்கள் வீட்டு பெண்களை கேட்டு முடிவெடுக்கிறது உங்களுக்கான வெற்றி சாதகத்தை அதிகப்படுத்தும். அவங்க பேரில் ஒரு விஷயம் செய்கிறது இல்லை அவங்கள முன்னிறுத்தி நீங்கள் செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு மகிழ்ச்சி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதன் மூலம் லாபங்களையும் ஏற்படுத்தி தரப்போதுங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கவங்க தாராளமாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம், அது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால் விரைவில் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதே போல் வரன் தேடிக்கிட்டு இருக்கிறவங்களும் நிச்சயமாக வந்து வரன் அமையும். பட் அந்த இடத்துலையும் நீங்கள் வந்து வர்ற வரன் வந்து உங்கள் அம்மாவுக்கு பிடிச்சிருச்சுன்னா அது வந்து கல்யாணம் வரைக்குமே போயிடும் அப்படிங்கிறதையும் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அந்தளவுக்கு இந்த மாதம் பெண்ணோட ஆட்சி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்றபடி நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. நிறைய பூக்கள் இந்த மாதம் வாங்கி வீட்டில் வந்து பூஜைக்கோ இல்லை வந்து உங்களோட தலைக்கு, பெண்களாக இருந்தால் தலைக்கோ இல்லை ஆண்களாக இருந்தால் தன்னுடைய மனைவிக்கோ அம்மாவுக்கோ மகளுக்கோ யாரோ ஒரு உறவுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கறது உங்களுக்கான நல்ல பலன்களை ஏற்படுத்தும். இந்த மாதம் நீங்கள் பார்க்க வேண்டிய குறியீடு அப்படின்னா இன்ஃபினிட்டின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, 8 போட்டு அதை படுக்க வச்சு ஒரு சிம்பிள் குறியீடு பார்த்துருப்போம் இல்லையா, முடிவிலி சின்னம்னு சொல்லுவோம். அதை நீங்கள் பார்க்கறது, அதை நீங்கள் உங்கள் கைகளில் வரைஞ்சிக்கிறது உங்களுக்கான வளர்ச்சியை தூண்டக்கூடிய அமைப்பில் அது வந்து இருக்குன்றதையும் தெரியப்படுத்துகிறேன்.